हलो गाइस वीडियो नम्बर पाकपोना ओबीएस स्टूडियो इंस्टॉलिंग अंड वरक सी एरर्स अंड सी सेटिंग्स चेंजेस पता वीडियो ना चली तरह अब ब्लैक स्क्रीन एरर पी वीडियो ना रिजॉल्व पड़े चली तरह पाक नम्बर चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब बेल बटन क्लिक पड़ूंगा नम्बर चेनल पड़क वीडियो नोटिफिकेशन वो नम्बर चेनल लाइव गेम प्ले वीडियो पड़व मरकाम जॉइन पड़को இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் எப்படி OBS ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்றதுல இருந்து வரேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிரவுசர் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா Chrome பிரவுசர் ஓபன் பண்றேன். சர்ச் பாக்ஸ்ல போய் நான் வெப் பேஜ் லிங்க் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். अंत वेज लिंक की डिस्क्रिप्शन को क्लिक पड़ी डनलोड पड़को इेज को पाती डनलोड OBS स्टूडियो इं आपरेटिंग सिस्टम चूस पड़नों विंडोसन विंडो चूस पड़ूंगल लिनक्स चूस पड़ूंग पाती विंडो चूस पड़ी की वादी वर्षन पटर एप रिलीस आने डेट की कुतर अब पाते डाउनलोड इंस्टॉलर को इन वेब पेज ओपन आगे थैंक यू फॉर डाउनलोडिंग वो अतः डाउनलोड आरमचर ना डाउनलोड काटे पाती डाउनलोड आगे ना ऐसे डाउनलोड पड़ा इन एरिया ना स्किपन इउनलोड पड़ी मुड़चटी इतनी सेटअप पड़नों दिस पीसी पे डाउनलोड्स ओपन पड़को ना पाती डाउनलोड पड़िटे OBS स्टूडियो की इंस्टॉलर नहीं डाउनलोड पड़ी फर्स्ट इंस्टॉलर डबल क्लिक पड़ी ओपन पड़को ओपन पड़ी अंतमी बॉक्स वो नेक्स्ट कुछ एपो आप सेटअप पड़ी ओपन पड़को ओपन पड़ेंगे OBS स्टूडियो इ पाती आप ओपन आता ब्लैक स्क्रीन ना और स्क्रीन कैप्चर ओपन पड़े स्क्रीन कैप्चर वाले ब्लैक स्क्रीन उम्मीद प्राब्लम रिजॉल्व पड़े ना चलते इत रोम कामन प्राब्लम OBS स्टूडियो फर्स्ट इंस्टॉल पड़े मारे वर्द कामन रे ग्राफिक्स कार्ड सिस्टम एं ग्राफिक्स कार्ड यूस पड़े குழப்பத்தில் பிளாக் ஸ்க்ரீன் வரும் OBS ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் இப்போ நீங்கள் எப்படி அதுக்கு சேஞ்ச் பண்ணுறது எப்படி இதை ரெக்கார்ட் பண்ண வைக்கிறது தரேன் உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் போயிட்டு அந்த இடத்துல உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் தெரிஞ்சால் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் ரெக்கார்ட் ஆகாது இப்போ அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க स्टार्ट बटन पे ना सेटिंग्स ओपन पड़े सेटिंग्स पाती फर्स्ट डिस्प्ले ऑप्शन चूस पड़ूंग चूस पड़ी स्क्रॉल पड़ी की वांग ग्राफिक सेटिंग्स चूस पड़ूंग ब्राउज़िंग ऑप्शन चूस पड़ूंग OBS स्टूडियो ये लोकेशन नहीं चूस पड़नों अगर वे वो OBS स्टूडियो चूस पड़ी ओपन फाइल लोकेशन को फाइल एं एरिया स्टोर आोकेशन पातको पाती प्रोग्राम फाइल्स एरिया OBS स्टूडियो फाइल अदार ब्रउ चूस पड़ी ब्रउ चूस पड़ी नहीं प्रोग्राम फाइल्स OBS स्टूडियो ऑप्शन ना पेक्रेन पाती OBS ऑप्शन और आप चूस पड़ी आडुंग ऑप्शन क्लिक पड़ूंग आड क्लिक पड़ी OBS स्टूडियो और बॉक्स क्रियेट आॉक्स के सैड ऑप्शन चूस पड़ूंग चूस पड़ी मून ऑप्शन हाई परफॉर्मेंस पावर सेविंग पावर सेविंग फर्स्ट सेव कुछ
அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க செட்டிங்ஸை. இப்போ ஓபி ஸ்டுடியோ இன்னும் பிளாக் ஸ்க்ரீன் தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு ஒரு தடவை எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வாங்க. திரும்ப ஓபி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பவர் சேவிங்கில் வச்சுருக்கீங்க, அப்படி வைக்கும்போது உங்களுக்கு பவர் சேவிங் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எப்போவுமே பவர் லெஸ்ஸாக தான் இருக்கும், அவ்வளோவா அது குவாலிட்டி கொடுக்காது உங்கள் வீடியோவுக்கு. நீங்கள் அதை ஹை பெர்ஃபார்மன்ஸ்லனா வச்சிங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஒர்க் ஆகாது, பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஆனால் ஹை பெர்ஃபார்மன்ஸில் வச்சு உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் வரக்கூடாதுன்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். அதை நீங்கள் எல்லா டைத்துலேயும் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது கேம் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அப்போ போன மாதிரி டிஸ்பிளே போய் கிராஃபிக் செட்டிங்ஸ் போங்க. ஸ்க்ரோல் பண்ணி கிராஃபிக் செட்டிங்ஸ் போயிட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் போய் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ அதோட எக்ஸிட் பண்ணிட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ இந்த ஏரியாவிலையும் நீங்கள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேம் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் கேம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் ஆயிரும், உங்கள் ரெக்கார்டிங்கோ இல்லை உங்கள் ஸ்ட்ரீமிங்கோ. இப்போ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டன் சூஸ் பண்ணி கீழே விண்டோஸ் கேப்சர் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன், திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ வரேன். அதில் நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், திஸ் பிசின்னு. அதை சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திஸ் பிசி மட்டும் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு அந்த திஸ் பிசி ஸ்பெசிஃபிக் விண்டோ மட்டும் ரெக்கார்டாகும். இதே மாதிரி நீங்கள் கேம் விளையாடும் போது அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி கேம் விண்டோவை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.